ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தளபதி ஃபேன்ஸும் ரஜினிகாந்த் ஃபேன்ஸும் யார் சூப்பர் ஸ்டார்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம தளபதி லியோ பட விழாவில் பேசும்போது சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. இப்போ மறுபடியும் சோஷியல் மீடியாவில் ரஜினி ஃபேன்ஸுக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு. வாங்க, எதுக்காக இந்த சண்டைன்னு பார்க்கலாம். அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கடைசியில் ரஜினிகாந்தும் தளபதியும் மேடையில் அவங்க தரப்பு கருத்துக்களை சொன்ன பிறகு சூப்பர் ஸ்டார் பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் வேட்டையும் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம தளபதி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் வேட்டையம் படம் August 15 ரிலீஸ் ஆகும்னு ஒரு நியூஸ் வெளிவந்திருந்தது. நம்ம தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமும் அதே August 15 ரிலீஸ் ஆக போகிறதாகவும் ஒரு தகவல் சினிமா இண்டஸ்ட்ரியில் பரவிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக சோஷியல் மீடியாவில் கோட் மூவி பெருசா வேட்டையின் பெருசான்னு தளபதி ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவையில்லாத ஒரு சண்டைன்னு தான் தோணுது. நிச்சயமா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் August 15 ரிலீஸ் ஆகாது. அதுக்கும் முன்னாடியே June End இல்லைன்னா July ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேட்டையன் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்காக தளபதி ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸும் சண்டை போடுறத பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.